வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாகனம் தமிழ் யூடியூப் சேனல். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ், ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்து வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, அதாவது நம்ம நேராக போயிட்டுருக்கோம் ரோட்டில், டேர்னிங்கில் வளையிறப்ப எந்த கியரில் வந்து போகணும், அண்ட் வந்து கிளச்சை எப்படி பிடிக்கணும், ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுக்கலாமா லைட்டாக கொடுக்கலாமா, பிரேக் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது டேர்னிங்கில். ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளாக நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்லேயே சொல்லித்தர போகிறேன். ஸோ இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வந்து லைவாகவே காட்ட போகிறோம், அதாவது அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா, அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு டேர்னிங் இருக்குது, அந்த டேர்னிங்கில் வந்து நம்ம எப்படி வளைய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டுக்கிறோம். ஸோ மூவ் பண்ணலாம் நம்ம வண்டியை. மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம், செகண்ட் கியர் போட்டாச்சு, இப்போ தேர்ட் கியரு. இப்போ பாருங்கள் இந்த டேர்னிங்கில் பாருங்கள், நான் வந்து செகண்ட் கியருக்கு வந்துக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்து இன்னொரு டேர்னிங் வருது. ஸோ இதிலே நான் செகண்ட் கியர்லேயே தான் மூவ் பண்ணுறேன், லைட்டாக கிளச்சை பிடிச்சிக்கிறேன், ஆக்சிலேட்டர் வந்து கையெடுத்துனேன். ஸோ நான் செகண்ட் கியர்லேயே தான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன், எக்ஸ்ட்ரா தேர்ட் கியர் போடல. திரும்ப பாருங்கள், லைட்டாக வந்து பிரேக் அடிச்சுக்கிறேன், லைட்டாக வந்து ஆக்சிலேட்டர் விட்டு கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம எங்கே டேர்னிங் இல்லையோ அப்போ தான் வந்து தேர்ட் கியர் போடணும். தேர்ட் கியர் போட்டாச்சு, இப்போ அடுத்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம், ஸோ ஃபோர்த்து கியரும் போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுதான் கான்செப்ட். செஞ்சு காட்டணும், அதாவது இங்கே பாருங்கள் இந்த கீழே ரோடோட கண்டிஷன் பாருங்களேன், அதாவது சிப்ஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்ன ஜல்லின்னு சொல்லுவோம். இந்த ஜல்லிலாம் ரோட்டில் கிடக்கிறப்ப நம்ம பெண்டில் வரையிறப்ப ரொம்ப பொறுமையாக வரணும். அதாவது நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது கியரில், செகண்ட் கியரில் தான் கேப்பிடா, செகண்ட் கியரில் ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம வந்த ஸ்பீட்லேயே லைட்டாக கிளச்சை பிடிச்சிட்டு செகண்ட் கியர் வந்துட்டு லைட்டாக பிரேக் வச்சுக்கோங்க, பொறுமையாக வளையணும். ஏன்னா இதில் வளையிறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் தெரியாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரிச்சு விட்ரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் வந்து கண்டிப்பாக சரிச்சு விட்ரும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான டேர்னிங்கில் வந்து நீங்கள் பொறுமையாக வளைங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இப்போன்னு இல்லை, எப்பயுமே நீங்கள் போனாலுமே இந்த டேர்னிங்கில், அதாவது முக்கியமாக சொல்ல போனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு வந்து வேகமாக போவோம், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் வேகமாக போனாலுமே இந்த மாதிரி டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க, ஏன்னா வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிட் ஆனால் நம்மளுக்கு கீழே விழுந்து காயங்கள் தேவையில்லாமல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இன்னி நான் சொல்லிக் கொடுத்தது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து அங்கே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் மட்டுமே தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.